தமிழா தெலுங்கா? உண்மையிலேயே எஸ்பிபியின் முதல் பாடல் எது? பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் முதல் பாடல் எது என்று கேட்டால், அடிமை பெண் படத்தில் வந்த 1000 நிலவே வா பாடல் என்று பலரும் சொல்வர். ஆனால் அது உண்மை அல்ல. அப்படியென்றால் எஸ்பிபியின் முதல் பாடல் எது? 1964 ஆண்டில் மெட்ராஸை தளமாக கொண்ட தெலுங்கு கலாச்சார அமைப்பு ஏற்பாடு செய்த அமெச்சூர் பாடகர்களுக்கான இசை போட்டியில் முதல் பரிசை வென்றார். எஸ் பி கோதண்டபாணி மற்றும் கந்தசலா ஆகியோரால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு பாடல் போட்டியில் அவர் சிறந்த பாடகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1966 ஆண்டு ஸ்ரீ 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 மரியாதை ராமண்ணா எனும் தெலுங்கு திரைப்படத்தில் தான் எஸ்பிபி முதல் முறையாக பின்னணி பாடகராக அறிமுகமானார். அங்கு எம்ஏ விண்டாமோகம் என்ற பாடலை பாடினார். அதுதான் எஸ்பிபியின் இசை பயணத்தில் முதல் பாடல். தமிழில் முதல் பாடல் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற 1000 நிலவே வா பாடல்தான் என்று செய்திகள் உலவி வருகின்றன. அது உண்மை அல்ல. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி இசையில் எல்ஆர் ஈஸ்வரியோடு இணைந்து ஹோட்டல் ரம்பா திரைப்படத்தில் அத்தானோட இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்ற பாடல் தான் எஸ்பிபி பாடிய முதல் தமிழ் பாடல். ஆனால் எதிர்பாராத விதமாக ஹோட்டல் ரம்பா படம் வெளியாகவில்லை. அதற்கு பிறகுதான் சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் இயற்கை எனும் இளைய கன்னி பாடலை எஸ்பிபி பாடினார். ஆனால் அந்த படம் வெளிவரும் முன்பே எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் திரைப்படம் வெளியாகிவிட்டது. இதன் விளைவாகவே எஸ்பிபி பாடிய 1000 நிலவேவா பாடல் அவரது முதல் பாடல் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.